கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் இந்நேர வந்தனங்கள். வாழ்வின் வழியோரப் பொருட்கள் பகுதியினூடாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய வாழ்வின் வழியோரப் புல்லாக கணக்கிடும் மனித வாழ்வு என்ற பகுதியிலே உங்களை அழைத்து செல்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வாணிபத்திலே ஊர் உறகுகின்ற வேளையிலே லாப நஷ்டங்கள் கணக்கெடுக்கிறார்கள். அதைப்போல வாழ்க்கையிலே ஊருறங்கும் வேளையிலே பாவ புண்ணியத்தை கணக்கிட்டு நஷ்டம் சீர் செய்யப்படுவதைப் போல உன் பாவமும் சீர் செய்யப்பட வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்வு திடகார்த்தம் மிக்கதாக அமையும். உண்மைதான், பகல் முழுவதும் வாணிபத்திலே வியாபாரத்தை மேற்கொண்டு அதற்கு பிற்பாடு அவர்கள் தங்களுடைய கடைகளை அடைத்துவிட்டு எல்லோரும் உறங்குகின்ற வேளையிலே அவர்கள் தாங்கள் அந்த கடையிலே விற்பனை செய்து தேறிய அந்த பணத்தை கணக்கிட்டு கொள்வார்கள். கணக்கிட்டு லாபமா நஷ்டமா என்பதனை அவர் அங்கே தெளிவுபடுத்தி கொள்வார்கள். இது ஒவ்வொரு இரவிலும் அவர்களால் நடக்கின்ற ஒன்று. ஊர் உறங்குகின்ற வேளையிலே அவர்கள் அந்த கணக்கீட்டை செய்வார்கள். அதேபோன்று ஒவ்வொரு மனிதனும் உறங்க செல்லுகின்ற வேளையிலே ஊர் உறங்கினாலும் சரி நீர் உறங்க செல்லுகின்ற வேளையிலே நீங்கள் செய்த செயல்களின் நன்மை என்ன, தீமை என்ன, பாவங்கள் என்ன என்பவற்றை சிந்திக்க வேண்டும். சிந்திக்கின்ற பொழுது உன்னுடைய பாவங்கள் குறையும். ஒவ்வொரு தூக்கத்துக்கு செல்லுகின்ற பொழுதும் இறைவா இன்றைய நாளை எனக்கு மகிழ்ச்சி மிக்கதாக தந்திருக்கிறாய், இன்றைய நாளிலே நான் சில நல்ல காரியங்களை செய்திருக்கின்றேன், பட்டியல் படுத்த வேண்டும். கணக்கெடுப்பிலே மிக முக்கியமானது பட்டியல் படுத்துதல். நான் இன்று செய்த செயல்களிலுடைய நன்மையான செயல்கள் என்ன, தீமையான செயல்கள் என்ன? நன்மையான செயல்களை அதிகமாக செய்திருக்கிறேனா, தீமையான செயல்களை அதிகமாக செய்திருக்கிறேனா? அவர் நன்மையான செயல்களை அதிகமாக செய்திருக்கிறேன் என்றால் மகிழ்ச்சி அடைந்து கொள். தீமையான செயல்களை அதிகமாக செய்திருக்கிறாய் என்றால் கொஞ்சம் கஷ்டமான நிலையை நீ எதிர்நோக்கிக்கொள். திருத்தம் செய்யப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் உன்னிடம் இருக்கின்றது. ஒவ்வொரு அதிகாலையும் ஒவ்வொரு தவறையோ அல்லது ஒரு துன்பமான நிகழ்வையோ நீ விலக்கிக் கொள்ள வேண்டும். உன்னிடம் இருக்கின்ற கெட்ட பண்புகளில் ஏதாவது ஒன்றை விலக்கிக்கொள். முந்தைய காலங்களிலே புதுவருட பிறப்பு பிறந்துவிட்டால் ஏதாவது உன்னிடம் இருக்கின்ற ஒரு கெட்ட பண்பை நீக்கிக்கொள்ளு என்று கூறுவார்கள். அல்லது ஒரு மாத சங்கராந்தியிலே மாத முதலாம் தேதியிலே உன்னிடம் இருக்கின்ற கெட்ட பண்பிலே ஒன்றை நீக்கிக்கொள்ளுமாறு கூறுவார்கள். இந்த பண்பு என்கின்ற பொழுது நன்மைதான் எல்லோரையும் கவருகின்றது. ஆகையினால்தான் கூறுகின்றேன், எந்த மனிதனாக இருந்தாலும் பண்புகளை சீர் செய்ய வேண்டும். எங்களிடம் இருக்கின்ற பம்புகளை விலக்கி நல்ல பண்புகளை நாம் சீர் செய்து கொண்டே ஆக வேண்டும். அந்த பண்புகளை சீர் செய்வதற்கான உயரிய பொழுது எதுவென்றால் நாங்கள் படுக்கைக்கு செல்லுகின்ற பொழுதுதான். அமைதி, சூழல் அமைதியாக இருக்கும், எங்களுடைய புலன்கள் எல்லாம் அமைதியாக இருக்கும். அந்த வேளையிலே இந்த வாணிபத்திலே லாப நஷ்டங்களை கணக்கிடுவது போன்று எங்களுடைய இந்த முழு நாள் வாழ்விலே எங்களுடைய செயல்களிலே பாவங்கள் எது, புண்ணியங்கள் எது, பாவங்களை எதற்காக செய்தேன், புண்ணியத்தை எதற்காக செய்தேன், புண்ணியத்தையே நான் அதிகமாக செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும், நாளை இத்தகைய பாவங்களிலிருந்து நான் விடுபடுவேன், பாவங்கள் எனக்கு தேவையற்ற ஒன்று என்கின்ற உணர்வை ஒவ்வொரு படுக்கையிலும் அவன் வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதேபோன்று ஒவ்வொரு அதிகாலையிலும் அவன் திடசங்கற்பம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு சிறு சத்திய பிரமாணம் போன்று இன்று நான் என்னால் முடிந்தவரை நன்மையே செய்வேன், எந்த தீங்கினையும் நான் செய்து கொள்ள மாட்டேன் என்று அவர் அங்கே சில திடசங்கற்பங்களை பூண்டு கொள்ள வேண்டும். அவ்வாறு ஒவ்வொரு மனிதனும் செய்து கொள்வானேயானால் அவனுடைய வாழ்வு புனிதம் மிக்கதாக மாறிவிடும். வாணிபம் உச்சம் பெறுவது போன்று இவனுடைய வாழ்வும் உச்சம் பெற்று மகிழ்ச்சிக்குரியதாக அமையும் என்று கூறி இன்றைய வாழ்வின் வழியோரப் பொருட்கள் பகுதியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.